वेलकम टू अन्नम कैवन्नम इनकी इंजी ऊर्गाय से पोरें वांगा पाकला इंजी ऊर्गाय से इरुदुके इंजी अरा किलो वांगना अदा कलुवी सुत्तम पन्नदुके अप्पुरम इवलादा मिंजिच्चे नम्म अदिल ऊर्गाय सेंजिक्कलाम ऊर्गाय तालिक्किरदुके रेंडु स्पून मिलगाय पोडि का इंजील कारं जास्तिया इरुक्कुम अदनाल உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி போட்டுக்கங்க. புளி ஒரு உருண்டை, வெந்தயம் 2 ஸ்பூன், நாட்டு சக்கரை 2 ஸ்பூன். நம்ம நாட்டு சக்கரைக்கு பதிலா வெல்லமும் போட்டுக்கலாம். உப்பு 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், நல்லெண்ணெய் 100, இஞ்சி 1 ஸ்பூன், எண்ணெய் ஊத்தி நம்ம கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போற வரையும் நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி நல்லா வதக்கியாச்சு. நம்ம இத ஆற வச்சு மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். வெந்தயத்தை நம்ம லேசா வறுத்து எடுத்து பொடி பண்ணிக்கலாம். நம்ம ஊர்காய் தாளிக்க ஆரம்பிச்சிரலாம். எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் வந்து நம்ம ஊர்காய்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியா ஊத்துனாதான் நல்லா இருக்கும், கெட்டு போகாம இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காயவும் நம்ம வெந்தய பவுடர் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சது நம்ம சிம்லயே வெச்சுக்கலாம். மஞ்சள் பொடி, உப்பு, மிளகாய் பொடி. நாம எண்ணெய் காஞ்சதும் கொஞ்ச நேரம் அதை அமத்தி வச்சுக்கலாம். எண்ணெய் சூட்டோட போட்டா மிளகாய் பொடியெல்லாம் கருப்பாகி கருகின மாதிரி ஆகிரும். அந்த சூட்லயே நம்ம கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில மிளகாய் பொடியை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்ச இஞ்சி பேஸ்ட்டை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா சேர்ற மாதிரி நம்ம எல்லா பக்கமும் கிண்டி விட்டுக்கலாம். இஞ்சியை சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி நம்ம இஞ்சியை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இஞ்சி நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக நம்ம வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. பெருங்காய பவுடர் நம்ம டேஸ்ட்டுக்கு வாசத்துக்கு சேர்த்துக்கிறோம். இஞ்சி ஊறுகாயை நம்ம கொஞ்ச நேரம் சிம்லேயே வச்சுருக்கணும். இஞ்சி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சிம்லேயே நம்ம வச்சுக்கிறணும். நம்ம இதில் ஊற்றியிருக்க எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வெளியில் வரும். அந்த நேரத்தில் நம்ம இறக்கி வச்சிடலாம். இஞ்சி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இஞ்சி மருத்துவத்தன்மை வாய்ந்தது, அதனால் நம்ம இதை டெய்லி உணவில் சாப்பாட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா காரமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், எந்த சாதமாக இருந்தாலும் நம்ம இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். சமையல் எதுவாக இருந்தாலும் அதில் அன்பும் ஆரோக்கியமும் கலந்திருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Thank you.